ஒரே மன மன நிம்மதியே இல்லை. அது போகிறதுக்கு நான் தான் பண்றது. பேஸ்ஃபுல்லா இருக்கணும் மச்சான், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் மச்சான். அந்த மாதிரி ஆனா ஒன்று பண்ணடா. மன ஒரு ஐடியா இருக்கு மச்சான், அது பண்ணலாமடா. சொல்லி தொலைல வேற மாதிரி தான் ஆக போற. இப்போ சொல்லு, லடாக்கு போயிடலாம்டா. ஏன்டா நீ வேற டிப்ரெஷன் ஆகலான்னு பாக்குறியா? அப்போதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோவா போகலான்னு எந்த கதை விட்டு இருந்தேன். அப்போ குதிரை சவாரி போகலாம், பீச்சில் அழகாக சுற்றி பார்க்கலான்னு நிறைய இதுமாரி சொல்லிட்டு கடைசியில் மச்சா. அந்த மாதிரிலாம் கிடையாதா? இதாட்டி கண்டிப்பாக நம்ம லடாக்கு போகிறோம் மச்சான். டிப்ரெஷன்லாம் போய் தரோம். லடாக்கு எதல்றா போகிறது? என் தான் காடி இதில் நான் தட்டினு வரேன். சர்வீஸ் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுலயே கிளம்பும். நீ காசு மட்டும் ஒரு 3 லட்சம் ரூபா ரெடி பண்ணு. 3 லட்சமா? டே நானே அடியே நினச்சின்னுக்கிறேன். நானே உங்க அப்பா கிட்ட போய் கேளுறா. சரி, 3 லட்சம் அப்படின்னா நான் எத்தனை வரேன்? ஆனால் கன்ஃபார்ம் நம்ம போகிறோம். கன்ஃபார்ம் போகிறோம். ஜெயிச்சிட்ட மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறோம் மச்சான். போயிட்டு போட்டுக்கோ போட்டுக்கோ மாமா. நான் லடாக்கு போகிறோம். நாளைக்கு நைட்டு நான் ரெடியாக காடி தட்டி நான் தான் ஓட்டுவேன். நீ ஓட்டு மச்சான். ஆ ஓகே, வந்துடும். நம்ம லடாக்கு போகிறோம். காசு வாங்கி வச்சுக்கோ. சரி ஓகே, அந்த ஷூலாம் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேடா ஓகேடா, போனா டேய் லடாக்கு போகிறோம். வேலை இல்லை உனக்கு? ஏதோ அம்மாட ஏதோ சொன்னேன்னா சொன்னான். ஆமாம், சொன்னால் தப்பாக நினச்சிப்பேன். தப்பாக தான் சொல்லியிருப்போம். சொல்லுன்னா சொன்னான். டீ குடிச்சின்னு இருந்தா டீயில் பிஸ்கட் இருந்துச்சா? ஆமாம். அதுக்குன்னா இப்போ டிப்ரெஷனாக இருக்குதுப்பா. டீயில் பிஸ்கட் இருந்ததுக்கு டிப்ரெஷனாக இருக்குதா? 3 லட்சம் இது பிஸ்கட் வாங்கிறதுக்கா? பிஸ்னஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இப்போ இப்போதான்ப்பா பொறுப்புலாம் வந்தது உனக்கு. சரி, 3 லட்சம் தான் கொடுத்துடலான்னா பிஸ்னஸ்ப்பா. லடாக்கு லடாக் லடாக்னா புது பிஸ்னஸா? ஆமாம்பா. லடாக் அடு டிப்ரெஷன்லாம் குறையும், மன அமைதி, பிச்சின் ஓடும். அப்படி ஒரு பறக்கும் வேற மாதிரி. அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் பாருயா, லடாக்கு நான் கிளம்பிட்டேன் லடாக். ஹாய் காய்ஸ், பொது நான் லடாக் கிளம்பின்னு இருக்கேன். புது ட்ரெஸ்லாம் போட்டு இருக்கேன். நான் எங்கே போகிறேன்னா ஜாலியாக லடாக் போகிறேன். யாராக இருக்குது லடாக் இன்னும் போகலையோ, இந்த வீடியோ பார்த்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லடாக் பாருங்கள். வீடியோலாம் சூப்பராக இருக்கும், அருமையாக லடமும் காட்டுறேன் அப்படின்னு. எது இந்த ஜிபி முத்து போடுற அந்தமாரி வீடியோவா? அது மாதிரிலாம் கிடையாதுப்பா. இது விலாகு. விலாகுண்ணா? விலாகுண்ணா பண்ணி காமிச்சினா பா. இல்லை இன்னொரு ரெடி பண்ணிட்டான். நீ பண்ணி காமிச்சது எவனுமே பார்க்க மாட்டான். அந்தமாரி இருக்குது. எவன் பார்ப்பான் உன் வீடியோவா? பார்க்குறாங்கப்பா. எத்தனை பேர் பார்க்குறாங்க? ஒரு 50 பேருப்பா. 50 பேர? 150 பேர். 150 பேர? 150 ரூபா கோட்டர் போட்டுன்னு வந்தேன்னா நான் வந்து எதில் வந்துட்டு என்னென்னா 1000 பேர் பார்க்குறாங்க அண்ணன். அந்தமாரி பண்ணோம். அந்தமாரி அதனால் பண்ண முடியும். பண்ணால் கூட எங்கே பார்க்குறாங்க? வியூஸ் எனக்கு வர மாட்டேங்குது. அதனால தான் லடாக் கிளம்பி போகலாம். அப்போயாச்சும் வியூஸ் வருதான்னு பார்க்குறோம். வியூஸே வர மாட்டேங்குது. பண்ணி இப்போ வீடியோ போகிறது தான் போகிறேன். ஆ, வேறு என்ன பண்ணுவேன்? அப்படியே அப்படியே டிப்ரெஷன் குறையும். எனக்கு மனம் ஏ எவனா வந்தானே அச்சு போட்டு தூக்கி முன்னே அப்படியே இப்படி அடிக்கலாம் போல. அந்த மாதிரி டிப் 3 லட்சம் கிடையாது, 1 லட்சம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போடா, போய் வேலையை போடுறா. 3 லட்சம் கொடு. 3 லட்சம். ஏய் மச்சான், என்னடா நீ லடாக் வரலையா? ஏய் ரெடி ஆகிட்டா? என்னடா நீ ரெடி ஆகிட்டு போடு. இதே ஓகே, சூப்பராக இருக்குது. நீ என்னடா ரெடி ஆகணும் வந்துக்கிறா? டேய் நானா ஒரு இதுன்றது ரெடி ஆகிட்டா? அது போடுறா பேக், போடுறா பேக்கு ட்ரெஸ்ஸு, இது போடுறா. டேய் என்னடா கட்டை போய் மப்ளர்லாம் ஏற்றுன்னு வந்துக்கிறேன். டேய் லடாக்கு போடணும். நம்மனா திருப்பதி கடை போகிறான். ஏய் என்ன லடாக்னா சும்மாவா? எவ்வளோ தூரம் இருக்குது. அதனால தான் எங்கள் வீட்டில் பத்திரமா போகிறதுக்கு அவங்க குளிரான். அப்பாயிட்ட 3 லட்சம் வாங்கினே இல்லையாடா? 3 லட்சம் இருக்குறா. அதில் 300 ரூபா கொடுத்து பேக் வாங்கி வந்துடலாம்ல. இந்த கடை போய் எண்டத்துக்கு வந்தா அசிங்கமா இருக்கா? செலவாயிடும் சரி. அதெல்லாம் செலவு பண்ணாமல் எத்தனை வரணும் சொல்லிடுறான். நல்லா லடாக்கு கூட்டு முன்னஞ்சம் போறியா? என் புத்தி தாண்டா செருப்பால் அடினா. இந்த மப்பில் இருந்தால் கருமத்து கட்டணும். வந்தா குளிரும்டா. டே இன்னும் 3000 கிலோமீட்டர் இருக்குதுடா. டேய் நடா வண்டி இது எக்ஸல் எத்தனை வரோம்? டேய் மச்சான் நடா இது அவ்வளோ தூரம் போகும் வரலாம் வரைக்கும். டேய்
என் வண்டியை பற்றி கேவலமாக பேசாதடா ஃபஸ்ட்டு, நீ மூட்டு உக்கறா. டீசன்டேடா அவ்வளோ தூரம் போகிறமேடா. டீசெண்டை பற்றி நீ பேசலாமா, கட்டை பையெல்லாம் தூக்கி நோண்டிட்ட மூட்டு உக்கறா. டேய் உனக்கு லடாக் போகணுமா வேணாமா? பின்னாடி சீட்டு கூட இல்லடா, நான் தானே கைட்டு வச்சுட்டு வந்துட்டேன், கம்ஃபர்டபுளாக இருந்தா அப்போ தான் உட்கார. நீ போகலாம், உட்காரு உட்காரு. சாமி வேண்டிக்கோ, போவோம் வண்டி பண்ணிக்காமல் போகணும்னு வேண்டிக்கோ. போகலாமா? கட்டை பை முன்னாடி முன்னாடி வச்சா அலா இருந்தா, நீ பின்னாடி வச்சுக்கோ, அப்புறமா மாற்றிக்கலாம். ஏய் மச்சான் இதுடா வண்டி ஆபாய், கொஞ்சம் கொஞ்சம் இறங்கடா. ஏய் எதுவும் வர ஷோ கைடி போட்ட சேவை பண்ணி இறங்கணும் நான் பார்க்குறேன். இறங்குடா இறங்குடா சீக்கிரம் மச்சான், எனக்கு தெரிஞ்சு வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னு நீ இருந்தா. அதுதான் அப்பயே இந்த வண்டி எத்தனை, இது ஒரு வண்டியாரா நாரா, பின்னாடி சீட்டு கூட இல்லடா, முன்னாடி ரைட் டென்ஷன் ஆவாரா, டென்ஷன் ஆவாரா. டேய் இப்போ எப்படிடா போறது லடா, வெறுமே இது மோறனா பா, இந்த அலைய விட்டாதே, அப்படியே இது மோறனா. நம்ம ட்ரெயினில் போயிடலாம் மச்சான். ட்ரெயின்லையா? ஆமாம், இந்த வண்டி எதுவுமே நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன், நீங்க வீட்டுலாம் விட, இங்கே விட்டா எடுக்க மாட்டான், என்ன பண்ணுறது, அவனே எடுக்க மாட்டான், நாய் கூட மூத்திர அடிக்காது, போனி. டேய் சரி, நான் போய் பார்க்கிங் எது போட்டு வந்துடுறேன், கரம்பத்தை தள்ளிட்டு அப்போ சீக்கிரம். சரி இங்கே எடுத்து வந்துடுறேன். சரி மச்சான், காசு கொடு மச்சான், நான் போய் டிக்கெட் எடுத்து வந்துடுறேன். டிக்கெட்டா? ஆமாம். டேய் டிக்கெட்லாம் எடுக்காது, நீ வேற என்ன தூரம் போனால் காசு தேவைப்படாமே வித்தவுட்டு போனா. லடாக் வரையும் போனால் மாடி பண்ணணும்பா, வித்தவுட்டில் போனாவா? டேய் வித்தவுட்லாம் போக முடியாதா, புரிஞ்சுக்கிடா எப்பா. அப்பா என்ன எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டு வாங்கப்பா, நீ வேற. டேய் என் இந்த காசு வேணால் பெட்ரோல் போட்டு வந்துடா, இல்லைனா நானே போய் எடுத்துருவா. பெட்ரோல்லாம் போடாத எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும், வித்தவுட்டில் வரையா இல்லையா, அதெல்லாம் விட்டு போய் நேருப்போ நான். அப்பா சரி வரேன், வா போகலாம், வா போய் ட்ரெயின் ஏறும். ட்ரெயின் ஏறலாம் வா. டேய் மச்சான் ஒரே நாற்று அடிக்குதுறாங்க, பாத்ரூம் உட்கார வச்சுட்டு டீ வரைக்கும் தயவு செஞ்சு அமைதி. டேய் யார் ஆய்வன்? ஹலோ அண்ணா, நாங்களே கூப்பிட்டு உட்காந்துருக்கா. என் பேர் சிங்கு. சிங் பையா? ஐயா தமிழ் தெரியுமா உனக்கு? நாலு மூணு பேரும் வித்தவுட் பேசஞ்சர் பையா. ஓகே ஓகே ஓகே, அது நாலையாக இருப்போம். ஓகே ஓகே ஓகே, நல்லா போகலாம். நீனா பையா எங்கே போகிற, என்ன பண்ணுற? ஆ சென்னையில் இருக்கு. சென்னையில்? சென்னையிலாம் பையா பண்ணுற தலைகாணி பிஸ்னஸ். எங்கள் ஃபேமிலி எல்லாம் தலைகாணி கூட தலைகாணி கேட்டாங்க பையா, ரெண்டு வாங்கி கொடு பையா. அந்த 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 தலைகாணி இல்லை பையா. எந்த தலைகாணி? ஐம்பது வேறு மாதிரி தலைகாணி. எந்த தலைகாணி பையா? இரு தலையா போட்டு காட்டுறேன். என்ன இருக்குலாம் ஒரே பேசஞ்சர் நல்லா போலாம். இந்த பேக் பெரிய பேக் வச்சுக்கோ வச்சுக்கோ. ஏய் தூங்கலாம் நமக்கு நேரம். சரி பையா தூங்கிறேன், என்ன எழுப்புங்க. Few moments later. டேய் பார்த்துங்க இப்படி ஆண்டா தூங்கினார், ஏந்துரா டேய் ஏந்துரா. டேய் அந்த பையன் எங்கடா? டேய் கட்டுப்போய், டேய் காசுலாம் அண்ணே வச்சிருந்தா காசு போயிடுச்சுடா, புளியவர புளியவரன்னுங்கிற டீ. வாடா போய் தேடுவான் அந்த பையாவை, ஏந்துடா போய் தேடுவான், ஏந்துரு ஏந்துரு ஏந்துரு. டீ அடப்பாவி, அதை 3 லட்சம் கேக்குதுடா, புளியவர வேற 4 நாளைக்கு கட்டி நோண்டுறா. புளியவர கழிவு போறா, இவரா ஊர் போய் சேர போறீங்களா? டீ என்ன பண்றதுனே தெரியலடா, அவன அச்சி காலி இனியர் மணி வந்து பத்துனுறாங்க. டீ வாடா வாடா, அவனு போய் எத்தனை ஒரு வாடா. டீ மச்சான் நம்ம பேக் போறடா. டீ யப்பா டீ மச்சான் பேக்ல காசுலாம் கட்டிட்டு போறான். இவர்தான் எத்தனை போனாரு, ஆனா மாட்டீங்க பத்து காசுலாம் இருக்குடா. புளியவர மொட்டங்கான்டா, புளியவர் மட்டும் காணுடா, புளியவர் காணுமா? அந்த புளியவர் சாப்பிட்டு மைண்ட் கிராம் போலுகிறா. புளியவர் காணுமா? எப்பா நான் சாப்பிட்டு இப்போ பசி. நல்ல வேலை நீ வேறு எனக்கு கொடுக்குறேன்னு சாப்பிட்டு தான், நான் இதே மாதிரி சேர்த்து போயிடணும் போலுகிறேன். சாப்பிட்டதுனால தானே? ஆண்டா
வா டேய் நல்லா வா காசு காசு வாங்குது நம்ம எத்தனை கிளம்பிடுவோம் வாடா டேய் என்னடா போங்க பேக் பேக் எடுத்து டேய் வேணாண்டா அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பேக் வச்சு பெரிய விஷயம் இது மாதிரி நம்ம ட்ரெயினில் போவானா சேஃப் இல்லை நம்ம நந்தே போயிடலாம் நந்து போயிடலாமா ஆமாம் என்ன பண்ணலாம் போலீஸ்கிட்ட மாட்டி நம்மளும் தான் மாட்டுவோம் வித் அவுட்டில் வந்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம் வா நம்ம நந்தே போயிடலாம் மச்சான் லடாக் வா ஏந்திரு போலாம் டேய் தலகாணி சாவு வச்சு போடுறோம் ஏந்துடா பசிதே வாட்லாம போனா காசுலாம் செலவாகும் வா தாஜ்மஹால் அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டு போயிடலாம் மச்சான் சொல்றது இல்லை திருப்பதி கடை வந்து அன்னதானம் போடாதுலாம் போட மாட்டாங்கடா பயமா பசி அதான் வாடா டே மச்சான் போயிடலாம் 3 லட்சம் எடுத்துட்டு வந்து நல்லா ஒரு 3 லட்சம் நம்ம இன்னும் லடாக் போன மச்சான் அங்கே போயிட்டு நம்ம ஸ்வெட்டர் வாங்கணும் புல்லா வாங்கணும் அப்புறம் டீ தூள் எங்கள் வீட்டில் வர ஸ்வெட்டர் வாங்கினோம் சொல்லிக்கிறாங்க துபாய் இந்தி கார இதுலேயே வாங்கி எடுத்துட்டு போட்டுக்கிறான் கட்டை போய் வேற ஒன்று வாங்கணும் மச்சான் பண்றேன்